வணக்கம் தமிழ் சொந்தங்களே, நம்ம அடுப்பங்கரை சமையலில் இன்னைக்கு திணை அரிசியில் பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். திணை பொங்கல் செய்கிறதுக்கு நான் 1/2 டம்ளர் திணையை எடுத்து ஒரு 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். அப்போ தான் திணை நல்லா வெந்து வரும். இந்த திணை சாப்பிட்றதுனால எலும்பு பல்லு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகும். இதில் வந்து புரதச்சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வாரத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 நாள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாகும், ரொம்ப இளமைத்தன்மையோடு இருக்கும். இப்போது ஒரு 1/2 டம்ளர் அளவுள்ள பாசிப்பருப்பை ஒரு வானலில் எடுத்து அதை வந்து ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கருக விட்டுறக்கூடாது. இந்த திணையில் பீட்டா குரோடின் அப்படின்ற ஒரு சத்து இருக்கிறதுனால கண் முடி இது வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், நல்லா வளரும், கண் பார்வை நல்லா தெரியும். இப்போது இந்த அளவுக்கு வறுபட்டுருச்சு. இப்போது இந்த 1/2 டம்ளர் ப்ளஸ் ஒரு 1/2 டம்ளர் பாசிப்பருப்புக்கு நான் வந்து ஒரு 6 to 7 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போது அந்த வறுத்து வச்ச பாசிப்பருப்பையும் இதிலேயே சேர்த்துக்கிறோம். இப்போது இந்த பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு இதிலேயே சேர்த்துடுறோம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நெய் சேர்க்கணுங்க. பாருங்கள், நம்ம வீட்டிலையே செஞ்ச நெய், ஏற்கனவே நெய் எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன், அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல ஒரு 5 to 6 வரை விசில் விடணுங்க. நல்ல, ஏன்னா திணை வந்து நல்லா வெந்து வந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 6 விசில் விட்டுருங்க. இப்போது தாளிக்கிறதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துடலாம். நான் ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் மிளகு, இஞ்சியை துருவி வச்சுருக்கேன், பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு வானலில் நெய் சேர்த்துட்டு நெய் சூடு ஏறின உடனே சீரகத்தை சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சு வரும்போது மிளகை சேர்த்துக்கலாம். இப்போது பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்து இது ஓரளவுக்கு வதங்கணும். நல்லா அந்த நெய்யிலேயே வதங்குற மாதிரி நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இதை அப்படியே பொங்கலில், திணை அரிசி பொங்கலில் சேர்த்துட்டோன்னா நம்ம திணை அரிசி பொங்கல் ரெடிங்க. இதை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். வாரத்தில் குறைஞ்சபட்சம் 3-4 நாள் சாப்பிடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பொங்கல் வெந்து வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. அருமையாக இருக்குது. இப்போ நம்ம அதை தாளித்து வச்சதை இந்த பொங்கலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். திரும்பவும் சொல்கிறேன், குறைஞ்சபட்சம் வாரத்தில் 3 நாளாச்சு எடுத்துக்கோங்க. எலும்புக்கும் பற்களுக்கும் ரொம்ப நல்லது, புரதச்சத்து அதிகம், பீட்டா குரோட்டீன் அப்படின்ற ஒரு சத்து இருக்கிறதுனால கண்முடி ஆரோக்கியம் மேம்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.